கூட இல்லாத அளவிற்கு மாட்டினுடைய பின்பக்க மாலையை போட்டு பூஜை செய்யக்கூடிய கோமாளியை 800 ஆண்டுகளாக உழைத்தவன் தெருவில் கிடக்கிறான். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவன் வாட மாளிகையில் இருக்கிறான். இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? தமிழர்களுடைய உழைப்பால், ரத்தத்தை வேர்வையாக சிந்தியதால் உயர்வான மண், இந்த துறைமுகம் மண் வேர்வு சிந்தி உழைச்சது தமிழர். இன்னைக்கு வாழ்றவன் யாரு? இந்த மண்ணில அறிவார்ந்தவர்களே, காலம் காலமாக இந்த மண்ணிலே இருந்தவன், இந்த மண்ணினுடைய மேம்பாட்டிற்காக இங்கே உழைத்தவன் இன்றைக்கு ரோட்டில் கிடக்கிறான். அவனுக்கு வீடு இல்லை, அவன் குப்பையில இருக்கான், கழிவற போறதுக்கு இடம் இல்லை, ராத்திரி தெருவில் தூங்குறான். நேற்றைக்கு வந்தவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணிற்கு பஞ்சம் விளைக்க வந்தவன் மாட மாளிகையில இதே பகுதியிலே வாழ்றானா இல்லையா? அவன் உழைச்சானா வேர்வை சிந்தி? அவன் உழைச்சானா மூட்டை தூக்கி? அவன் உழைச்சானா வண்டி எடுத்து? இல்ல. அப்ப எப்படி அவனுக்கு போச்சு? 200 ஆண்டுகளாக 300 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வேலை செய்தவன், உழைச்சவன் இன்ன வரைக்கும் அதே தெருவில் தானே கிடக்கிறான். 300 ஆண்டுகளாக உழைத்தவன் தெருவில் கிடக்கிறான், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தவன் மாட மாளிகையில் இருக்கானே, இது எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க? தேர்தலுக்கு முன்பாக ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு பாட்டு போட்டாங்க. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. 10 ஆண்டு கால அதிமுகவினுடைய மோசமான ஆட்சி, அதிலும் குறிப்பாக இந்த 4 ஆண்டு கால அடிமை எடப்பாடியினுடைய ஆட்சி கேவலமான ஆட்சி. அந்த ஆட்சியினுடைய துயரம் பொறுக்க முடியாமல் தான் இந்த கட்சிக்கு வாக்களிச்சாங்க. திமுகவுக்கு விரும்பி யாரும் வாக்களிக்கல. அது பேய டிவோர்ஸ் பண்ணி பைத்தியத்தை கல்யாணம் கட்டிட்ட கதை தான் வாக்களிச்சாங்க. குறைந்தபட்சம் விடியலை தராமல் இருந்தாலும் பரவாயில்லை, சாமானிய மக்களுடைய குடியை கெடுக்காமல் இருக்கணும் இல்லையா? அறிவார்ந்தவர்களை விடியலை தரப்போகிறோம் என்று வாக்கு கேட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஸ்டாலின் வந்ததற்கு பிறகு என்ன செய்யறாரு? சாமானிய மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய வீட்டை அடிக்கிறாரு. ஏன் ஆக்கிரமிப்பு? ஆக்கிரமிப்பு நீ எப்படி கணக்கெடுத்த? அந்த வீடு எப்ப கட்டப்பட்டுச்சு? 20-30 ஆண்டுகள் முன்னாடி கட்டப்பட்டிருக்கு. ஒண்ணு உங்க அப்பா ஆட்சியில் இருந்திருப்பாரு, இல்ல அந்த அம்மா ஆட்சியில் இருந்திருக்கும். ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தன் தானே காசு பட்டா போட்டு கொடுத்துருப்ப, அப்ப அது ஆக்கிரமிப்பு தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. வரிசையா மயிலாப்பூர்ல ஆக்கிரமிப்பு, சோழிங்கல ஆக்கிரமிப்பு, திருப்பட்டியூர்ல ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்புனாலே அந்த குடிசையும் சாமானிய மக்களுடைய வீடு தான் உனக்கு தெரியுமாடா? இங்க சவுக்கார்பேட்டையில் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க மார்வாடி, அது தெரியாதா உனக்கு? வியாசர்பாடியில வண்ணாரப்பேட்டையில ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க, அது தெரியாதா உனக்கு? உனக்கு துணி விருந்தால் எங்க போய் கை வச்சு பாரு. மாட்டே, ஏன் உன் கட்சிக்கு வர நிதி போயிடும், மார்வாடி கொடுக்குற துட்டு போயிடும். அப்ப அவனுக்கு நீ விசுவாசமா இருக்க. அப்ப யார் கேள்வி கேட்காது சாமானியர்களாக பாவப்பட்ட மக்களாக இருக்கிறார்களோ அவன் வீட்டை அடிக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு மாற்று இடம் கொடுக்கணும்ல, வீடை மாற்றிக்கொள்வதற்காக குறைந்தபட்சம் ஒரு கால அவகாசம் கொடுக்கல, கிடையாது. உண்மையிலேயே தமிழகத்தில் ஆக்கிரமிப்பு, எதா ஆக்கிரமிப்பு? இந்த கோயம்புத்தூர்ல ஒருத்தன் வச்சிருக்கான், ஜக்கி வாசுதேன் ஒருத்தன், ஒரு கஞ்சா குடிக்கு கார்பரேட் சாமியார், அவன் வச்சிருக்கான் ஆக்கிரமிச்சு. அறிவார்ந்தவர்களே, 2.5 லட்சம் சதுர மீட்டர் மலையை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். நீங்க போட்டு அதை உடச்சிடலாம் வந்திருக்கேன். நீங்க பாருங்க, 2.5 லட்சம் சதுர மீட்டர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த மலையில ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தாலும் ஹேக்கா கிட்ட அனுமதி வாங்கணும். என்னது ஹேக்கா? ஹில் ஏரியா கன்சர்வேஷன் அத்தாரிட்டி, மலை பாதுகாப்பு இதுன்னு ஒன்று இருக்கு, ஒரு அரசு நிறுவனம் இருக்கு, அதுக்கிட்ட அனுமதி வாங்கணும். இந்த கஞ்சாக்குடிக்கு சாமியார் ஈஷா யோகா மையம் அங்கே அமைக்கிற போது எந்த அனுமதியும் வாங்கல. இன்னைக்கு வரைக்கும் வருஷம் 20 தாண்டிருச்சு 30 தாண்டிருச்சு, இன்னும் வரைக்கும் அனுமதி வாங்கல. அப்படி அனுமதி வாங்காமல் கட்டப்படக்கூடிய ஒரு கட்டிடம் சட்டத்திற்கு புறம்பானது, சட்ட விரோதமானது. அப்ப சட்ட விரோதமாக கட்டப்பட்ட ஈஷா யோகா மையம் இருக்குது, அதை போய் இடி, அதை போய் இடி. ஆனா என்ன பண்ற, அதுக்கு 24 மணி நேரம் தடையற்ற மின்சாரத்தை கொடுக்குற. தஞ்சாவூர்ல சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஒரு இருக்கு, அந்த பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 28 கட்டிடங்களை ஆக்கிரமிப்பு நேரத்தில் கட்டியிருக்கு. அரசுக்கு சொந்தமான சிறைத்துறைக்கு கீழே வரக்கூடிய அந்த நிலம் 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான். நீதிமன்றம் இடிக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்துருச்சு, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் அந்த கட்டிடத்தை இடி. ஏன் இடிக்க மாட்டேற? இவ ஈஷா யோகா மையத்தையோ சாஸ்திராவையோ ஒருபோதும் இடிக்க மாட்டான். ஏன்? அது அவா கோச்சிக்கிடுவா, அது அவளோட கட்டிடம், அது ஆர்எஸ்எஸ் காரனுடைய கட்டிடம், அதனால இடிக்க மாட்டேற. நீ பேசுறல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு, கருணாநிதியை விட ஸ்டாலின் ஆபத்தானவர். ஹெச் ராஜாவே பேசிட்டாரு, வாய்ச்சொல் வீரராக வாய் பேசிக் கொண்டிருக்காமல் ஸ்டாலினுக்கு துணி இருந்தால் சாஸ்திராவையும் ஈஷா யோகா மையத்தையும் இடிக்கட்டும், இல்ல அரசுடைய மேய்க்கட்டும், ரெண்டு ஏதாவது ஒன்று செய்யும், முடிஞ்சா செய்யட்டும், நாங்க ஒத்துக்கிறோம். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதின்னு ஒத்துக்கிறோம். வடவர்களுடைய ஆதிக்கம் இந்த மனுல எங்க இருக்குது பாருங்க. நீங்க சவுக்கார்பேட்டைக்கு போங்க, 10க்கு 10 கடை நீங்க வேங்கி காட்டிருங்க, நான் பேசுறத விட்டுறேன். முடியுமா? தரமாட்டா மார்வாடி. ஒரு நகை வாங்க போங்க, நாயிலும் கீழாக நடத்துவான். நான் அனுபவப்பட்டதுல சொல்றேன், எங்கிருந்தோ வந்த அவன் இந்த மண்ணிலே செல்வ செழிப்பாக வாழ்றான். ஆனா நம்ம பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க இருக்கோம் சிந்திக்கணுமா? நீங்க வடவர்களுடைய ஆதிக்கம் இந்த மண்ணில எங்க இருக்குது பாருங்க. நீங்க சவுக்கார்பேட்டைக்கு போங்க,
பத்துக்கு பத்து கடை நீங்க வேங்கி காட்டிருங்க, நான் பேசுறது விட்டுறேன். முடியுமா? தரமாட்டா மார்வாடி. ஒரு நகை வாங்க போங்க, நாயிலும் கீழாக நடத்துவான். அனுபவப்பட்டதை சொல்றேன். எங்கிருந்தோ வந்த அவன் இந்த மண்ணிலே செல்வ செழிப்பாக வாழ்றான். ஆனா நம்ம பூரகுடி மக்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் எங்க இருக்கோம் சிந்திக்கணுமா? நீங்க கேட்டா சொல்றாங்க, எல்லா மாநிலத்திலையும் தமிழர்கள் இருக்குதானே செய்யறாங்க. அதே போல மற்ற மாநிலத்தவர்கள் இந்த மண்ணில் இருக்காங்க, நாங்க வேணாம் சொல்லல. மற்ற மாநிலத்தவர்கள் இந்த மண்ணுக்கு வரட்டும், வாழட்டும், பிழைக்கட்டும், உழைக்கட்டும், செல்வ செழிப்பா வாழட்டும். ஆனால் இந்த மண்ணினுடைய அதிகாரத்தை பிடிக்க நினைப்பது, இந்த மண்ணிலே உட்கார்ந்து கொண்டு தமிழனுக்கு வீடு இல்லை, தமிழனுக்கு கடை இல்லை, தமிழனை இழிவாக நடத்துவது, உன் ஆதிக்கத்தை இங்கே செலுத்தணும் நினைச்சேன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. அதை ஒருபோது மணிக்கும் அனுமதிக்க மாட்டோம். நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு இடத்தில் தமிழர்கள் வாழாத நாடு இல்லை. இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களிலும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எந்த மாநிலத்திலாவது, எந்த நாட்டிலாவது தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களா என்றுதான் நீங்க பார்க்கணும். அப்படி பார்த்தால் எந்த மாநிலத்திலும், எந்த நாட்டிலும் தமிழர்கள் ஆதிக்கம் செலுத்தவில்லை. அது அரசியல் ரீதியாகவோ, பொருளாதார ரீதியாகவோ, சமூக ரீதியாகவோ இல்லை. ஆனா இங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இடத்திற்கு அவர்கள் போய்விட்டார்கள். உன்னுடைய அரசியலை இனிமே அவன் தீர்மானிப்பான். நீ என்ன சாப்பிடணும் அவன் தீர்மானிப்பான். நீ என்ன பொருளை வாங்கணும், உன்னுடைய பொருளாதாரத்தை அவன் தீர்மானிப்பான். அவன் சம்பளம் கொடுக்குற முதலாளியா இருப்பான். நீ கூலி வாங்கக்கூடிய கூலியாக, கூலிக்காரனாக, தொழிலாளியாக இருப்பாய். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்க பாருங்க, பக்கத்து மாநிலம் கேரளா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தமிழன் கேரளாவுக்கு போய் வேலை பார்க்க போறான். இங்க குடும்பத்தோட போறான், 15 வருஷம் எடுத்துக்கிறான். 15 வருஷம் அந்த மண்ணில் நீ தொடர்ச்சியா இருந்து, நீ இருந்ததற்கான இருப்பிட சான்றை காட்டினால்தான் உனக்கு நினைச்சுவான் கேரளாவினுடைய முகவரிக்கு ஓட்டர் ஐடி தருவான், ரேஷன் கார்டு தருவான். ஆனா தமிழ்நாட்டில் எங்கிருந்தோ வர்றான் மார்வாடி, எங்கிருந்தோ வரான் குஜராத்தி, எங்கிருந்தோ வரான் பீகாரி, ராஜஸ்தானி. 2 மாசத்துல நீங்க கொடுக்குறான் 1000 ரூபாய் கொடுக்குறான், ரேஷன் கார்டு போயிருது, ஓட்டர் ஐடி போயிருது, எல்லாம் போயிருது. கேரளால 15 ஆண்டுகள் எடுத்துக்கிறான். நீ என்னடா 2 மாசத்துல கொடுக்குறான் கேட்டா விடியல். அவனுக்கு ஓட்டுரிமை போய் விட்டால் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? நாம் தமிழ் கட்சி விட்டுருங்க, நாம் தமிழ் கட்சி படம் ஓட்டு போட மாட்டான். திமுக போடுவானா? பிஜேபிக்கு போடுவான். அவனுக்கு தான் போடுவான். தலகுப்பரானி 1 லட்சம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்தாலும் உனக்கு ஓட்டு வராது. அப்ப தொடர்ச்சியாக வடவர்களுடைய ஆதிக்கம் பெருக 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 இந்த மண்ணில அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அவன் மாறிடுவான். இன்னும் சொல்கிறேன், இந்த நிலை போனால் இன்னும் 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் ஒரு மார்வாடி துறைமுகத்தினுடைய எம்எல்ஏ வருவான். உங்களால தடுக்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டாங்க அண்ணன் சொல்றாங்கல்ல, வார்டு கவுன்சிலர் வந்து சொல்றாங்கல்ல, நாளைக்கு சேர்மனா வருவான். அவருடைய ஆதிக்கத்தை நாம் விடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் வரட்டும், வாழட்டும், பிழைக்கட்டும், உழைக்கட்டும், எல்லாம் செஞ்சுட்டு போட்டோம். ஆதிக்கம் செலுத்துவதை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு இன்னர் பெர்மிட் லைனை நடைமுறைப்படுத்தணும். வடகிழக்கு மாநிலங்கள் இருப்பது போல இன்னர் பெர்மிட் லைன், தமிழ்நாட்டை சேராத ஒரு வெளிமாநிலத்தோடு இங்கே வர்றானா? எதற்காக வர்றான்? என்ன வேலை வாய்ப்புக்காக வர்ற? எவ்வளவு நாள் இங்க தங்குவ? எத்தனை பேர் வர்ற? ஆதார் கார்டு கொடு. எல்லாவற்றையும் பட்டியல் எடுத்து கணக்கு வச்சிருக்கணும். ஏதாவது கணக்கு இருக்கா தமிழக அரசு கிட்ட? எத்தனை பேர் வந்திருக்கா, எங்க வேலை செய்யறான், என்ன செய்யறான், எதுவும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ராமேஸ்வரத்தில் நடந்துச்சு. 6 பேர் ராஜ்பண்ணில வேலை செய்யக்கூடியவன், வடஇந்தியக்காரன், நம்மளுடைய அக்கா ஒருத்தங்க கடற்பாசி எடுத்து பிழைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், 40 வயது மதிக்கிறதுக்கு நம்ம அக்கா கடற்பாசி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. 6 பேர், 6 பேர் உங்களுடைய அக்காவை வன்முணர்வு செய்து எரிச்சு கொண்டுட்டாயா? இதை விட குடும்பம் என்ன நடக்கிறது மண்ணில? துணிகளை ஏற்றுமதி செய்வதில் முன்னணி இடத்துல இருந்தவர்கள் தமிழர்கள். ஆனா திருப்பூரனுடைய நிலை என்ன தெரியுமா? திருப்பூரனுடைய ஆலையை நடத்தக்கூடியவன் வடக்கன், அந்த ஆலையில வேலை செய்யக்கூடியவன் வடக்கன், அந்த பொருள்களை கொள்முதல் செய்யக்கூடியவன் வடக்கன், அதை வெளிநாடுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியவன் வடக்கன், எல்லாவற்றிலும் வடக்கன். தமிழ இல்லை, இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு, மற்ற படிப்புகள், பட்டப்படிப்புகள் படிச்சுக்கிட்டு சுகி ஓடிட்டு இருக்கிறான். நம்மளு ஜொமேட்டோ ஓடிட்டு இருக்கான். படிச்ச படிப்புக்கான வேலை இல்லை.